Hi friends, welcome to கங்கா Garden View First of all, I thank everyone because பிகாஸ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபரை வந்து நம்மளுடைய சேனல் வந்து ரீச் பண்ணியிருக்கு அதுக்காக எல்லாருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன் அதர்வைஸ் சாரி வேற கேட்கணும் என்னால் தொடர்ந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியல ஃபார் மை பர்ஸ்னல் ரீசன்ஸ் பட்டு நான் ஃபேஸ்புக்கில் என்னுடைய வீடியோக்களெல்லாம் எல்லாம் ஷேர் பண்ணும்போது நிறைய பேர் கேட்குறது கண்டினியூஸாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்கள் சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அவங்க தான் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்க அவங்களே அவங்களுடைய வார்த்தைகளுக்கெல்லாம் மதிப்பளிக்கிற மாதிரி திருப்பி பேக் டு ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி நான் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு ஐடியாவில் இந்த வீடியோ வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் நாட்டு கத்திரிக்காயில நிறைய வகை இருக்குது இது வந்து மணப்பாறை கத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க மண்டை கத்திரின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க அந்த கத்திரிக்காய் வகை தான் நான் வச்சுருக்கேன் மாடித்தோட்டத்தில் கத்திரிக்காய் வந்து தாராளமாக வளர்க்கலாம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒன் இயருக்கு மேலே ஆனாலுமே கத்திரிக்காய் வந்து காய் கொடுத்துட்டே தான் இருக்குது கத்திரிக்காய் செடி வந்து காய் கொடுத்துட்டே தான் இருக்குது எனக்கு இந்த விஷயம் ஃபஸ்ட்டு தெரியாது ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க எட்டு மாதம் ஆயிடுச்சு செடி வச்சு ஆனாலும் காய் கொடுத்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஆனால் நான் வளர்த்த வரையிலுமே ஒரு மூணு மாதம் நாலு மாதம் அந்த மாதிரி தான் மற்ற தாவரங்கள் எல்லாமே காய் கொடுக்கும் ஆனால் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மேலே ஆனாலுமே காய் கொடுத்துட்டு தான் இருக்குது நர்சரிஸில் வந்து இந்த கத்திரிக்காய் வந்து செடியாகவே கொடுக்குறாங்க ஆனால் நான் வந்து இதை வந்து விதை வாங்கி தான் ஃபஸ்ட்டு நான் விதை தூவி தான் இந்த செடி வந்தது இந்த குரோ பேக் இந்த அளவு உள்ள ஒரு க்ரோ பேக்குக்கு நான் ஒரு செடி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு நான் சின்ன தொட்டியில் தான் வச்சுருந்தோம் ஆனால் அந்த தொட்டி என்ன அந்த தொட்டியில் வளர்க்கும் போது என்ன பிரச்சனைனா பூ பூக்கும் காய் வரும் ஆனால் காய் வந்து பெருக்கவே பெருக்காது அதாவது பெரிய சைஸ் ஆகவே ஆகாது சின்ன சின்ன காயாக இருக்கும் அதிலே வந்து நாங்கள் பறிச்சிருவோம் அதாவது இது பெருசாகுங்கிறதும் எங்களுக்கு தெரியாது அது பெருசும் ஆகாது சத்து பத்தாததுனால அப்புறமே வந்து இந்த பேக்கில் மாற்றி வச்சேன் ரெண்டு செடி மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிட்டு ரெண்டு செடி மட்டும் வச்சுருந்தேன் இதுதான் குட்டி குட்டி வந்துருக்கு பார்த்திங்களா பூ பூத்து இந்த மாதிரி காய் வரும் இது வந்து விதைக்கு விட்டுருக்கேன் விதை வந்து நிறைய இருக்குது என்கிட்ட அப்படியே பறிச்சு வச்சிருக்கேன் யார் யாருக்கு விதை வேணுமோ போஸ்டர் கவர் வாங்கி சென்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கெல்லாம் சென்ட் பண்ணி விட்றேன் கத்திரிக்காய் செடி வளர்க்குறது வந்து ரொம்பவே சுலபம் கத்திரிக்காய் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது கத்திரிக்காயில நம்ம வந்து விதை தூவி ஒரு பத்து பதினஞ்சு நாள் வரையிலும் தான் நம்ம வந்து அதை வந்து ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சிலே வந்ததுக்கப்புறம் பாட் மாற்றி வச்சிடலாம் பாட் வந்து நான் சின்ன பாட் மாற்றி வச்சுருந்தேன் அப்புறமே தான் குரூப் பேக்கில் மாற்றி வச்சுருக்கேன் பாட் மாற்றி வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு செவன் டேஸ் ஒன்ஸ் வந்து பஞ்சகாவியம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பஞ்சகாவியம் கடைகளிலே கிடைக்குது வீட்டில் தயாரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் கடைகள்லே ரெடிமேடாக கிடைக்குது நர்சரிஸ்லாம் கிடைக்குது அதிலே வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தரமானதாக கொடுத்தா போதும் பஞ்சகாவியம் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பூ பூக்குற ஸ்டேஜில் வந்து கண்டிப்பாக பஞ்சகாவியம் கொடுக்கறத நிறுத்திட்டு தேமோரு கரைசல் அப்படி இல்லைன்னா மீனோ மிலம் கொடுக்க ஆரம்பிச்சிடணும் ரெண்டும் எதுக்கு அப்படின்னா பாலினேஷனுக்காக பாலினேஷனுங்கிறது மகர்ந்து சேர்க்கை அதாவது பூ பூ பூக்கிற ஸ்டேஜில் நம்ம தேமூர் கரைசல் கொடுக்குறோம் அப்படின்னா தேனீக்கள் இந்த மாதிரி நன்மை செய்கிற பூச்சிலாம் அதிகமாக அட்ராக்ட் ஆகி நம்மளுடைய பூக்களை வந்து மகர்ந்து சேர்க்கை பண்ணி காயாக மாற்றும் அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம கொடுக்குறோம் அந்த டைமில் வந்து மீனோ மிலமோ இல்லை ஒரு தேமூர் கரைசலோ கொடுத்தோம் அப்படின்னா நிறைய காய் கிடைக்கும் அதுவும் இல்லாமல் இப்போ பூ வந்து காய மாறிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம மண்புழு உரம் கொடுக்கலாம் தொழு உரம் கொடுக்கலாம் ரொம்ப பெஸ்ட்டுன்னு நான் எதோ சொல்வேன்னா ஆட்டு எரு இருக்குது இல்லையா அதை கொடுக்கலாம் நான் வந்து என்னுடைய இந்த செடிக்கு வந்து என்ன கொடுப்பேன்னா புறா வந்து வளர்க்குறேன் இல்லையா அந்த புறாவோட எச்சம் வந்து இருக்கும் அந்த எச்சம்லாம் ஒரு மூன்று மூணு நாளைக்கு ஒரு தடையோ இல்லை நான்கு நாட்களுக்கு ஒரு தடையோ நான் வந்து சுத்தப்படுத்தும் போது அந்த எச்சங்களை தான் கொடுப்பேன் அதுலேயே வந்து நல்லா வளரும் எதுவுமே வந்து இயற்கையாக கிடைக்கிற எல்லாமே வந்து உரம் அப்படின்னே தான் நான் நினப்பேன் அதனால தான் நான் புறாக்களோட எச்சத்தெல்லாம் கொடுத்துட்ருக்கேன் இப்போது நல்லா பெரிய பெரிய காய்களாகவே வருது மண்டை பேருக்கு ஏற்றாப்புல மண்ட மண்டக்கணக்காக வருது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி வரும்போது நான் வந்து ஒரு சில டைம் என்ன பண்ணிடுவேன்னா விதைக்கு விட்டுருவேன் காயை ரொம்ப முத்துனதாக விதைக்கு விட்டுருவேன் ஒரு சில தாவரத்தில் விதைக்கு விடும்போது என்னாகும் அப்படின்னா தாவரமே வந்து ஒரு மாதிரி ஆகிடும் எப்படின்னா செடியே வந்து ஹெல்த்தியாக இல்லாமல் போயிடும் ஆனால் கத்திரிக்காயெலாம் அப்படி கிடையவே கிடையாது என்னென்னா நான் இந்த மாதிரி நிறைய கத்திரிக்காய் வந்து விதைக்கு தான் விட்டுருவேன் ஆனால் வந்து செடி வந்து ஒரு சைடு வந்து பூ கொடுத்துட்டே தான் இருக்கும் வந்து காய் வந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த கத்திரிக்காவே நான் சின்ன சின்ன இதிலே பறிச்சிடலாம் ஆனால் இந்த அளவுக்கு பெருசாகும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து பறிக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ கொடுத்துருக்கேன் கத்திரிக்காய பூச்சி தொந்தரவு கம்பல்சரி இருக்கும் ஏன்னா அந்த இலை பெண்ணு சொல்லுவாங்க அந்த பூச்சி தொந்தரவு இருக்கும் மாவு பூச்சி தொந்தரவு இருக்கும் ரெண்டுக்குமே என்ன பண்ணணும்னா ஒன்றுமே பண்ண முடியாது வேப்பண்ண கரைசல் தான் பயன்படுத்தணும் வேப்பண்ண கரைசல்ல வந்து சோப்பு நீரில் கலந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம் ஆனால் அது எப்போ ப எப்போ பண்ணக்கூடாது அப்படின்னா நம்மளுக்கு வந்து பூ வந்து காய மாறுற ஸ்டேஜில் இல்லை பூ பூத்துருக்கு அந்த ஸ்டேஜில் வந்து பண்ணக்கூடாது அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா பதினஞ்சு நாட்களுக்கு ஒரு தடவை வந்து சாம்பலை கொடுத்துக்கிட்டே இருங்க இலத்தலை சாம்பல் சாம்பலாகட்டும் எந்த சாம்பலாகட்டும் அந்த செடியில் வந்து மண்ணில் வந்து கலந்து விட்டுட்டிங்க அப்படின்னாவே மோஸ்ட்லி வந்து நம்மளுக்கு வந்து எந்த பூச்சி தொந்தரவுமே வராது அப்படி வர பட்சத்துக்கு வேப்பனை கரைசல் பயன்படுத்தலாம் வேப்பம் புண்ணாக்கு பயன்படுத்தலாம் அந்த மாதிரி கூட பயன்படுத்தலாம் ரொம்பவே பெஸ்ட்டு என்ன அப்படின்னா வேப்பம் மரம் வச்சுருப்பாங்களே அவங்கக்கிட்ட வந்து இலைகள்லாம் கீழே உதிர்ந்துருக்கும் அந்த இலைகளை வாங்கி நம்மளே வந்து மிக்சரில் கிரைண்ட் பண்ணிட்டு அதை கூட கொடுக்கலாம் மூடாக்கு மாதிரி கூட போட்டு விடலாம் அந்த மாதிரி இருந்தால் கூட பூச்சி தொந்தரவு வந்து கம்மியாக தான் இருக்கும் கம்பல்சரி எல்லாருமே தோட்டத்தில் கத்திரிக்காய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீட்டை சுற்றி இடம் இருக்குது அப்படிங்கிறவங்க கூட ட்ரை பண்ணி இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து நினைக்கிறேன் உங் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்